ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனரக வாகன ஓட்டுநர் லாரி டிரைவர் தான் சந்தித்த ஒரு திகிலான அனுபவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்திருந்தார். அதை ஒரு தொகுப்பாக காணொலியாக பார்க்கலான்னு சொல்லி இந்த ஒரு எடுத்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக லாரி டிரைவரோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இரவு நேரத்தில் லோடு எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக லாரி வந்து பார்த்திங்கன்னா சைஸ்லேயும் பெருசாக இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து நம்ம எப்போயாவது பார்த்துருப்போம், நோட் பண்ணியிருப்போம், டிராஃபிக் ஜாம் ஆகிடும். என்னடான்னு சொல்லி இந்த டிராஃபிக்கெல்லாம் ஓவர் டேக் பண்ணி போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு லாரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சிட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த ரோட்வேஸ் எல்லாமே பைக் அண்டு காருக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹைவேஸ் வந்து லாரி கனரக வாகனத்துக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாரிகள் வந்து சிட்டிக்குள்ளே போக போகாமல் வெளியில் போகிறதுக்காக இது தான் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆனால் சில இடத்துல வந்து இந்த பைபாஸ் இல்லாமல் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கான தேவை இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நைட் நேரமாக இருந்துச்சுன்னா லாரி டிரைவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த செக் பாயிண்ட் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டுருப்பாங்க. இதே பகல் நேரமாக இருந்துச்சுன்னா டிராஃபிக் ஜாம் ஆகும், டிராஃபிக் வயலன்ஸ் ஆகும், டிராஃபிக் போலீஸ் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ இது இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த லாரி டிரைவர்ஸ் வந்து இரவு நேரத்தில் தான் பயணிக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில லாரியிலலாம் பார்த்துருப்பீங்க, சில ரோட்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த வழியில் வந்து கனரக வாகனங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான நோட்டீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த நைட் டைம் ரைடு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லாரி டிரைவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுல இந்த கதையில் சம்மந்தப்பட்ட அந்த லாரி டிரைவர் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு லாரி டிரைவர் தான். அவர் வந்து வழக்கமாக சென்னை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய இதில் வேலை செய்வாங்க. சென்னை டு தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரியான சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போயிட்டு வருவாங்க, சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ சென்னையில் வழக்கம் போல் ஒரு இரவு நேரத்தில் லோடு ஏற்றிக்கிட்டு டின்னருக்கு அப்புறமாக தன்னுடைய வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி பன்ருட்டி திருச்சி மதுரை வழியாக தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த லாரி டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவேர்னஸாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா லாரியில் இருக்கக்கூடிய அந்த சரக்கை வந்து திருடுறதுக்கு சில ஒரு கும்பல் இருக்கும். அதாவது எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சரக்குகளாக இருக்கும், லிக்கர், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், டிவி இந்த மாதிரியான லக்ஸரி ஐட்டம்ஸ் நிறையா வந்து அந்த லாரியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த லாரியிலேருந்து அவங்க அந்த டிரைவருக்கே தெரியாமல் அந்த விஷயத்தை எடுக்கிறப்போ, ஏன்னா நைட் நேரத்தில் ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கிறதுனால அது வந்து டெக்கால்ட்டி பண்ணுறதுக்கு, வழிப்பறி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கனால டிரைவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அலர்ட்டாகவும் அவேர்னஸாகவும் தான் இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இது சம்மந்தமாக ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆகிருக்கும், நெடுஞ்சாலைன்னு சொல்லி. அதில் வந்து ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாரியில் இருக்கக்கூடிய சரக்குகளை திருடி தான் வந்து பிழைப்பு பண்ணிகிட்டு இருப்பார். அப்படிங்கிறப்போ எப்போவுமே வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு லாரி டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 12:00 வந்து ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடி நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஹைவேஸ் கிட்டே போகும்போது தன்னுடைய பூட்டின கேபின்குள்ளே யாரோ ஒரு கிளீனர் அந்த லாரியில் கிடையாது, ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் அந்த லாரிக்கு. பல வருஷங்களாக வந்து கிளீனர் இல்லாத லாரி தான், சிங்கிள் ஓனர் லாரி தான். அப்படிங்கிறப்போ தன்னோட கிளீனர் சீட்டில் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. நம்ம லாரியில் தான் கிளீனரே கிடையாது, அப்போ யாருப்பா இங்கே உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வேலை வந்து திருடன் ஒரு வேலை இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த லாரி டிரைவர் வந்து ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பிளாக்காக ஒரு உருவம் இருக்கிற மாதிரியும் நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த உருவம் வந்து தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஆஹா, அப்படின்னா வேறு யாரோ தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறக்கா இல்லை திருடருக்காக இது பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. பட் ஒரு 10 to 15 kilometers வரைக்கும் எங்கேயுமே எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை, யாருமே இல்லை, அந்த ஒரே ஒரு லாரி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு ஒரு பாயிண்ட்டில் வந்து சடனாக பிரேக் அடித்து எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணி அந்த டிரைவர் வந்து திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அந்த கேபின்குள்ளே. அப்போ எப்படி நமக்கு அந்த ஃபீல் வந்து, ஏன்னா பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ சரி, இது ஏதாவது ஒரு தூக்காமல், அதாவது பகலில் ஒழுங்காக தூங்கணும், ஆனால் தூங்காமல் இருந்ததுனால ஏதாவது ஒரு மனக்கச இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை தாண்டி செல்லும்போது அதுக்கப்புறம் அவர் எந்த நெகட்டிவிட்டியுமே ஃபீல் பண்ணலை, எந்த ஒரு யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்துருக்காரு. மதுரையை தாண்டி செல்லும்போது, தூத்துக்குடிக்கு அருகாமையில் செல்லும்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த லாரி வந்து ஆப்போசிட்டில் வந்த வெஹிக்கிளை வந்து, அதாவது அது ஹைவேஸை தாண்டி உள்ளே போகிற வழி, அதாவது ஹைவே டிவைடர் இல்லாத ஒரு பாயிண்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்த வாகனம் வந்து இந்த வாகனத்தில் இடித்து ஒரு ஆக்சிடெண்ட்டை, மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை அந்த டிரைவர் அன்றைக்கே சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2-3 இல்லை ஒரு 3 வாரங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கே வந்து ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்து சகஜமாக வண்டி ஓட்டுறதுக்கு அவருக்கு பல மாதம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஒரு அவரோடைக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு தொகுப்பாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான உண்மையாக நடந்த திக் திக் நிகழ்வுகள் தி ஹில் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஸ்டோரிஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.